இந்துக்களுக்கு காசியும் கிறிஸ்தவர்களுக்கு ஜெருசலேமும் இஸ்லாமியர்களுக்கு மெக்காவும் செல்வது எப்படி புனித பயணமாக விளங்குகிறதோ, அதை போலவே உலகெங்கும் பறந்து விரிந்து வாழும் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள சாய்பாபாவின் ஷீரடிக்கு செல்வதை புனித பயணமாகவே கருதுகின்றனர். மகாராஷ்டிராவில் உள்ள ஷீரடிக்கு செல்வது என்பது நம்முடைய தென்னிந்திய அளவில் வசிக்கும் ஏழை எளிய நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த பக்தர்களுக்கு மிகப்பெரிய கனவாகவே அமைந்துள்ளது. தன்னுடைய பக்தர்களின் வேண்டுகோளை சதா சர்வகாலமும் நிறைவேற்றும் சாய்பாபாவே திருச்சியின் மையப்பகுதியான அக்கரைப்பட்டியில் ஒரு பக்தரின் கனவில் தோன்றி தன்னுடைய கோயிலை எழுப்பச் சொன்னார். தமிழ்நாட்டின் மையப்பகுதியான ஆன்மீக மாநகரமான திருச்சியில் இந்த மகாராஷ்டிராவில் உள்ள ஷீரடிக்கு நிகராக உள்ள அனைத்து அம்சங்களிலும் குறைவில்லாமல் தத்ரூபமான கட்டிடக்கலையில் தொடங்கி சமாதி, மந்திர சாவடி, துவாரகா மாயி, லெண்டித் தோட்டம் ஆகியவற்றோடு அச்சு அசலாக அதே மகிமையோடும் கம்பீரத்தோடும் தனக்கான ஆலயத்தை முழுவதுமாக பக்தர்களின் உதவியோடு சாய்பாபாவே எழுப்பப்பட்டுள்ளார். ஷீரடியில் இருக்கும் சாய்பாபாவின் திருமேனியைப் போலவே தென் ஷீரடியிலும் 5 அடி 5 அங்குல உயர வெண்பளிங்கு திருவுருவத்துடன் பக்தர்களுக்கு அருவாளிக்கின்றார். கட்டிடக்கலையில் மிகவும் அசராத மகா பிரம்மாண்டமாக ஒவ்வொரு விஷயங்களிலும் அவர்கள் கவனம் செலுத்தி மிக அழகாக இங்கு செதுக்கியுள்ளார்கள். ஷீரடியில் நடப்பதைப் போலவே அங்கு கடைபிடிக்கப்படும் அதே நேரத்தில் தென் ஷீரடியிலும் தினமும் 4 வேளை அபிஷேக ஆராதனை பூஜைகள் நடைபெறுகின்றன. காலை 6:30 மணிக்கு காக்கடை ஆராத்தி, நண்பகல் 12 மணிக்கு மத்தியான ஆராத்தி, மாலை 6 மணிக்கு தூப ஆராத்தி, இரவு 7 மணிக்கு சேஜ் ஆராத்தி என இடைவிடாமல் ஆராத்தி பூஜைகள் நடக்கின்றன. கோயிலின் துவாரகா மாயிலும் அணையா நெருப்புத்தணல் கொண்ட துணி அமைக்கப்பட்டு பக்தர்கள் வேண்டுதலுக்காகவும் நேர்த்திக்கடனாகவும் காணிக்கையாக அளிக்கும் மட்டை தேங்காய் கொண்டு விபூதி பிரசாதமும் தயாரிக்கப்பட்டு அனைவருக்கும் வழங்கப்படுகின்றது. இந்த அணையா துணியானது சதா சர்வ காலமும் தன்னுடைய பக்தர்களுக்கு விபூதியை தயாரித்து கொண்டே உள்ளது. அனைத்து நாட்களிலும் இங்கு 100 பேருக்கு மேல் அன்னதானம் அளிக்கப்படுகின்றது. வியாழக்கிழமை நாட்களில் 4 வேளை அன்னதானமும் கொடுக்கப்படுகின்றது. மேலும் இங்கு உச்சி பிள்ளையார் போன்ற மிகப்பெரிய கோயில்கள் அமைந்துள்ள இந்த திருச்சி மாநகரத்தில் நம்முடைய இந்த அக்கரைப்பட்டி தென் ஷீரடி சாய்பாபா ஒரு புதிய இடத்தை தரம் பதித்துள்ளது. இங்கு சாய்பாபாவை சுற்றி தியான மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் பிள்ளையார், ஆஞ்சநேயர், கிருஷ்ணர், தத்தாத்ரேயர் இது போன்ற பல கடவுள்களும் இங்கு உள்ளனர். சாய்பாபாவுக்கே உரித்தான மிகப்பெரிய மன அமைதியை அங்குள்ள பசுமையான தோட்டங்களும் புற்களும் தருகின்றன. நீங்கள் கண்டிப்பாக இங்கு ஒரு முறை சென்று வாருங்கள். இந்த அழகான ஷீரடியின் பிரம்மாண்டமான அழகை கண்டு மனம் மயங்கி நீங்கள் வருவீர்கள். அனைவரும் தங்களுடைய மனதை சாந்தப்படுத்தி வளமாக வாழ வேண்டும். சாய்பாபாவின் அருளை பெற்று சந்தோஷமாக வாழ வேண்டும். ஓம் ஸ்ரீ சாய்பாபா நமக.